ஃபர்ஸ்ட் நியூஸே செமையா நியூஸ் தான் பார்க்க போகிறோம். விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பீஸ்ட் படத்தில் நடித்து முடிச்சாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து நம்ம விஜய் வந்து தளபதி 66 அப்படிங்கிற படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே ஹைதராபாத்தில் வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் வந்து இணைஞ்சிருக்கிறாராமா. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் கில்லியில் நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி வேறு லெவல் ஹிட் ஆச்சு. ஸோ இதற்கான ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ வெளியாயிருக்கு. அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பீஸ்ட் படத்தோட வெற்றியை தொடர்ந்து நடிகர் விஜய் வம்சி இயக்கத்தில் நடிச்சிட்டு வர்றாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் பிஸியாக நடந்துட்டு வருது. ராஷ்மிகா மந்தனா, சம்யுக்தா, சங்கீதா, யோகி பாபுன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் இணைஞ்சிருக்கிறாரு. இது சம்பந்தமான புகைப்படத்தை தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் அந்த பதிவில் ஹாய் செல்லம்ஸ், வி ஆர் பேக் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு. இந்த பதிவு சமூக வலைதள பக்கத்தில் இப்போது வைரல் ஆகிட்டு வருது. நம்ம விஷால் பார்த்தீங்கன்னா லத்தி சார்ஜ் அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து அஃபிஷியலான டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். துப்பறிவாளன் 2, மார்க் ஆண்டனி ஆகிய படங்களை கைவசம் வச்சிருக்கும் நடிகர் விஷால் வினோத்குமார் இயக்கத்தில் லத்தி சார்ஜ் படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு. சுனைனா இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படம் விரைவில் திரையரங்கில் வெளியாக இருப்பதா படக்குழு அறிவிச்சிருந்த நிலையில் லத்தி சார்ஜ் படத்தோட ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவிச்சிருக்கு. அந்த வகையில் ஆகஸ்ட் 12 தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் இந்த திரைப்படம் வெளியாக இருக்கு. நம்ம அருள்நிதி பார்த்தீங்கன்னா டிமாண்டிங் காலனி அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்தோட செகண்ட் பார்ட் எடுப்பாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இந்த படத்துக்கான செகண்ட் பார்ட் எடுக்க போகிறாங்களாமா. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். த்ரில்லர், ஹாரர் கதைகளை தேர்வு செய்து நடிப்பவர் அருள்நிதி K13 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து டைரி, தேஜாவு, டி பிளாக் ஆகிய படங்களை கைவசம் வச்சிருக்கிறாரு. இந்த படங்களை தொடர்ந்து அருள்நிதி இயக்குநர்கள் கிட்ட கதைகளை கேட்டுட்டு வராரு. அந்த வகையில் அருள்நிதி நடிப்பில் முன்னதாக வந்த திரைப்படம் டிமாண்டி காலனி. வெங்கடேஷ் இந்த படத்தை இயக்க அஜய் ஞானமுத்து இந்த படத்துக்கு கதை எழுதி தயாரிச்சிருக்கிறாரு. அந்த வகையில் இந்த திரைப்படத்தோட 2 பாகத்துக்கான படப்பிடிப்பு விரைவில் தொடங்கப்பட இருப்பதா படக்குழு அறிவிச்சிருக்கு. நம்ம விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்களில் கமிட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியும் சூரியன் சேர்ந்து விடுதலை அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு ஸ்பெஷலான அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். காத்து வாக்கில் 2 காதல் படத்தோட பிளாக் பஸ்டர் ஹிட்டை தொடர்ந்து நடிகர் விஜய் சேதுபதி விடுதலை படத்தில் முன்னதாக நடித்து முடிச்சிருந்தாரு. விஜய் சேதுபதியோட நடிகர் சூரியும் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. வெற்றிமாறன் இந்த படத்தை இயக்கிட்டு வராரு. நடிகர் சூரிக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். விறுவிறுப்பாக நடந்துட்டு வரும் விடுதலை படத்தோட கடைசி கட்ட படப்பிடிப்பு சிறுமலையில் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. படப்பிடிப்பு தளத்தில் இருந்து வெளியான புகைப்படங்கள் சமூக வலைதள பக்கத்தில் வைரல் ஆகிட்டு வருது. நம்ம சிறுத்தை சிவாய் பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படத்தை எடுத்து முடிச்சாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல் கெட்டாச்சு. அதை தொடர்ந்து மறுபடியும் நம்ம ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்க போறதாவே சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஹீரோ வந்து இவரோட படத்துல இணையிருக்கிறாராமா. யார் அந்த ஹீரோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ணாத்த படத்தை இயக்கி முடிச்சிருந்த சிவா மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோடு இணைய இருப்பதா ஒரு பக்கம் இயக்குனர் சிவா அறிவிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து இயக்குனர் சிவா நடிகர் சூர்யாவோடு இணைய இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. சூர்யா பாலாவோட இயக்கத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. சிவா இயக்க இருக்கும் இந்த திரைப்படம் 2 பாகங்களாக உருவாக இருக்கு. கால வரலாற்று திரைப்படமாக இந்த திரைப்படம் உருவாக இருக்கு. சிறுத்தை சிவா மற்றும் சூர்யா கூட்டணி முதல் முறையாக இணைய இருக்கிறதால ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. நம்ம விக்ரம் பிரபு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்கிறாரு. இந்த படத்துக்கான டைட்டிலில் நாளைக்கு ஒரு பிரபலமான இயக்குனர் வந்து வெளியிட இருக்கிறாராமா. யார் அந்த இயக்குனர் அப்படிங்கிறத பார்க்கலாம். தானாகாரன் படத்தில் நடித்து முடிச்சிருந்த விக்ரம் பிரபு அடுத்த படங்களில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. தானாகாரன் படத்திலேயே ரசிகர்களோட வாழ்த்துக்களை பெற்றிருக்கும் விக்ரம் பிரபு படங்களில் நடிக்க வெகுவாக கவனத்தை செலுத்திட்டு வராரு. அந்த வரிசையில் இவர் நடிக்க இருக்கும் அடுத்த படத்தோட டைட்டிலை இயக்குனர் விக்னேஷ் சிவன் நாளை வெளியிட இருக்காரு. இந்த படத்தில் நடிக்க இருக்கும் நடிகர் நடிகைகள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம கார்த்திக்கும் யுவன் சங்கர் ராஜாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுத்துருக்கிறாராமா. ஸோ என்ன காரணத்துக்காக கொடுத்துருக்காரு, என்ன கிஃப்ட் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகனாக இருக்கும் கார்த்தி மற்றும் யுவன் சங்கர் ராஜா பள்ளி பருவத்திலிருந்தே நண்பர்கள். தொடர்ந்து திரையுலகில் ரெண்டு பேரும் பிஸியாக இருந்தாலும் அப்பப்போ மீட் செஞ்சுக்கிறது உண்டு. அந்த வகையில் யுவன் சங்கர் ராஜா திரையுலகிற்கு கால் பதிச்சு 25 ஆகுது. தன்னோட நட்பை தெரிவிக்கும் விதமாக நடிகர் கார்த்தி இவனுக்கு கை கடிகாரத்தை பரிசளிச்சிருந்தார். இந்த புகைப்படம் சமூக வலைதள பக்கத்தில் வைரலானதை அடுத்து கார்த்தி நடிக்க இருக்கும் விருமன் படத்துக்கு யுவன் இசையமைச்சிட்டு வராரு. இதை தொடர்ந்து விருமன் படத்துக்கான பின்னணி இசைப்பணிகள் இப்போது விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது.
நம்ம விஜய் தேவர்கொண்டாவும் சமந்தாவும் குஷி அப்படிங்கிற படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துல இருந்து ஒரு ஸ்பெஷலான அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாம். லைகர் படத்தை தொடர்ந்து நடிகர் விஜய் தேவர்கொண்டா ஜனகணமன படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படங்களை தொடர்ந்து நடிகர் விஜய் தேவர்கொண்டா அடுத்ததா சமந்தாவோடு புது படத்துல நடிச்சிட்டு வராரு. சிவா நிர்வாணா இயக்கிட்டு வரும் இந்த படத்தோட படப்பிடிப்பு காஷ்மீரில் நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளியாக இருக்கும் இந்த படத்துக்கு குஷின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த வகையில் காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடந்துட்டு வந்த இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு இப்போது முடிஞ்சிருக்கு. விரைவில் குஷி படத்தோட இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம விஷாலோட நடிப்பில் விரைவில் வெளிவரக்கூடிய படம் தான் மார்க் ஆண்டனி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஹீரோயின் வந்து இணைஞ்சிருக்கிறாங்களா, யார் அந்த ஹீரோயின் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் நடிச்சு முடிச்சிருந்த ரித்து வர்மா கணம், நித்தம் ஒரு வானம், துருவ நட்சத்திரம் ஆகிய படங்களில் கைவசம் வச்சிருக்காங்க. அந்த வரிசையில் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகிட்டு வரும் மார்க் ஆண்டனி படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. விஷால், எஸ் ஜே சூர்யா ஆகியோர் நடிச்சுட்டு வரும் இந்த படம் குறித்த அடுத்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நியூஸ் கூட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசி சுதாகரன்.